ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஸோ ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதெல்லாம் பெரிய விஷயம், பல ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி அதை விட ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா விராட் கோலி, நவீனுல்லா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயங்கள் தான். என்னப்பா திடீர்னு இப்படி ஆயிட்டாங்களே, இதை வச்சு ஒரு 4 வருஷம் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி பலருமே நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு சமாதானம் அப்படின்லாம் வந்ததை நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலருக்குமே ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொஞ்சம் தவறாகவுமே போட்டே ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அதை தாண்டி கம்பீரம் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார், அதை கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீனுல்லா இதுக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் வேறு சில மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணும்போது இந்தியா கூட ப்ளே பண்ணும்போது மற்ற மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது கூட ஃபேன்ஸ் எல்லாமே நவீனுல்லா 4 லைனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோலி கோலின்னு கத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் அவருக்கு அன்ஈஸியாக இருந்துச்சு. நேற்றைய மேட்ச்சில் கூட இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் நவீனுல்லாலாம் வரும்போது விராட் கோலி அப்படின்னு சொல்லி கத்தி அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதில் அவரை கலாய்க்கிற வகையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுண்டரி லைனில் இருக்கும்போது நிறைய ஃபேன்ஸ் சும்மா வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெச்சாடா பேசினேன் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சாங்க. பட் விராட் கோலி ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சீஸ்மித்துக்குமே பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீனுல்லாவெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கப்பா, ஓகே அது முடிஞ்சு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே அவரை மார்க் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேடியத்தில் கேட்டுப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸுமே ஓரளவுக்கு வந்து காம் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நவீனுல்லா வந்து கையெல்லாம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் மேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி முடிச்சுட்டு போவாங்க. முக்கியமாக அங்கே பேசின விஷயத்தை தான் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வெளியிலலாம் சொல்லிட்டுருக்காங்க. பட் அங்கே நடந்த விஷயம் ரொம்பவுமே சிம்பிள் தான், நவீனுல்லாவே வந்து சொல்லியிருப்பார். விராட் கோலி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் லெட் ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார், இதை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நவீனுல்லாவும் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து இதை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து சண்டை நடக்காதோ, மாம்பழம் பிளேட்டில் வராதோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வேர்ல்ட் கப் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் வரும்போது வேதாள முருங்க முறை ஏறுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் கோழியை பார்த்து காலில் விழுந்துட்டார் இப்படின்லாம் எக்கச்சக்கமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் வகையிலலாம் வந்து போயிட்டுருக்கு. பட் உண்மையாக நடந்த விஷயம் இந்த ஒரு வார்த்தை தான். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து நவீனுல்லா வந்து தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் மேன் அப்படின்ற மாதிரிலாம் விராட் கோலிட்ட ஒரு ஹக் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது விராட் கோலி கூட நல்ல மாதிரியாக கொஞ்சம் வந்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ட்விட்டரில் கூட அவரோட அக்கௌண்ட்டாக இல்லை வேறு அக்கௌண்ட்டான்னு தெரில, அஃபிஷியலாக தெரியல. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரியான பதிவுகள் வந்துச்சு. முக்கியமாக கௌதம் கம்பீர் இதை பற்றின விஷயங்களை வந்து பேசியிருப்பார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், இதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, நவீனுல்லாவை மார்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி க்ரௌட் கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்ட விஷயமெல்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ அப்கமிங் மேட்சஸில் ஃபேன்ஸ் யாருமே வந்து நவீனுல்லா வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க, மார்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையாகவே ரொம்பவுமே நல்ல கெஸ்டர் விராட் கோலிகிட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டுகள் மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதோட பிரச்சனையின் மூல காரணமே தாங்கள் தானே குருவே அப்படின்ற மாதிரி பலருமே மறந்துட்டாங்க. பட் ஓகே, வேர்ல்ட் கப் டைம், ஸோ இந்த டைமில் இந்த பஞ்சாயத்தை விட்டு ஸோ ஐபிஎல் வரும்போது இதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது, ஏன் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா இல்லை இது கண்டினியூ ஆகுமா ஐபிஎல் வரும்போது, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.